வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா பிஜிடிஎம், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், வாங்க பேசுவோம். அதாவது பிஜிடிஎம் பற்றி வந்து என்னென்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பெரிய புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து என்னென்னா, இந்த பிஜிடிஎம்மோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசலாம் அப்படின்றத நம்ம யோசித்தோம். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து என்னென்னா, பிஜிடிஎம்னாவே நிறைய பேர்த்துக்கு, அதாவது வந்து லோக்கலாக நிறைய பேர் நினச்சிங்கன்னா, ஐயோ இது என்னமோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்றாங்க. பட் நிச்சயமாக வந்து என்னென்னா, பிஜிடிஎம் அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான கோர்ஸ், அதாவது எம்பிஏவுக்கு ஈக்குவலான கோர்ஸ், அல்லது வந்து என்னென்னா எம்பிஏவோட வந்து பெட்டரான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிஜிடிஎம் அப்படின்ற அந்த டிகிரி கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஐஏஎம் மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் பி ஸ்கூல்ஸாக இருப்பாங்க. அதாவது நார்மல் காலேஜில் வந்து இந்த பிஜிடிஎம் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து என்னென்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கோர்ஸை விட பிஜிடிஎம்முக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா அதுக்கான பிளானிங், அதுக்கான ஸ்டடீஸ் எல்லாமே வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நார்மலாக 5 hours 6 hours காலேஜ் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து என்னென்னா 24/7, அதாவது ரெசிடென்சியல் காலேஜ் அந்த மாதிரி இருந்து, ஸோ நம்ம எப்போவுமே வந்து என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாக ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிஜிடிஎம்மோடைய தேவை அப்படின்றது வந்து என்னென்னா இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஜிடிஎம்மை பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ பிஜிடிஎம் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா நிச்சயமாக பண்ணுங்கள். ஏன்னா எம்பிஏ எங்கெல்லாம் எலிஜிபிளோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜிடிஎம் எலிஜிபிள். ஸோ நீங்கள் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து பொசிஷனுக்கு போட்டிருப்பாங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போடுற இடத்துல எம்பிஏன்னு போட்டிருந்தாங்கன்னா பார் போட்டு பிஜிடிஎம்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எம்பிஏவுக்கு ஈக்குவலான டிகிரி இந்த பிஜிடிஎம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எந்தெந்த பி ஸ்கூல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த பி ஸ்கூல்ஸ், அதாவது கோர்ஸை யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து கோர்ஸுக்கான சிலபஸையும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது வந்து என்னென்னா இது ஏஐசிடியுடைய அப்ரூவலுக்கு கீழே வரும். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்மளோட சர்டிஃபிகேட், அதாவது நம்ம படிக்கக்கூடிய டிகிரி அப்படின்றது ஒன்று யூஜிசியுடைய அக்ரிடேஷன் இருக்கணும், அல்லது வந்து என்னென்னா ஏஐசிடியுடைய அக்ரிடேஷன் இருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா அந்த டிகிரி வந்து நமக்கு வேல்யூவான டிகிரி, அந்த சர்டிஃபிகேட் எல்லா இடத்துலையுமே வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏஐசிடி வந்து அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏக்கு இதுக்குமான சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வந்து நிறையா இருக்கும். ஆனால் என்ன எம்பிஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கான சிலபஸ் அப்படின்றத யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. பி ஸ்கூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே ஓனாக வந்து சிலபஸை ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் சேஞ்ச் இருக்கும், அதாவது இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஏதாவது புதுசாக வந்து இன்னோவேட்டிவான கான்செப்ட்ஸ் ஏதாவது உள்ளே வருது அப்படின்னா அதை வந்து நம்மளோட சிலபஸில் வந்து இமீடியட்டாக ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துன்னா பிஜிடிஎம்மோட சிலபஸ்க்கு வந்து சேஞ்சஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இதுக்கான, அதாவது வந்து என்னென்னா இந்த நியூ மாடல்ஸ் வந்து டெக்னாலஜிக்கலாக ஏதாவது புதுசாக வந்தது அப்படின்னா அதையே லேர்ன் பண்ணிக்கணும், அல்லது வந்து கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெக்குயர்மெண்ட்டையும் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பிரன்ஸையும் வந்து கிளப் பண்ணி பண்ணுறது தான் வந்து என்னென்னா இந்த பிஜிடிஎம் ப்ரோக்ராமோட வேலை. அதாவது மொத்தமாக ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இரண்டையும் வந்து ஒரு ஸ்கில்டு அவுட்புட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து என்னென்னா இந்த கோர்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலோட வேலை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ், அந்த ஏதாவது வந்து என்னென்னா அங்கே இருக்கிற லேபரும் இருப்பான், டெக்னீஷியனும் இருப்பான், அதே மாதிரி வந்து அப்படின்னா வந்து என்னென்னா அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருப்பான். ஸோ எல்லாமே வந்து என்னென்னா கொலாபரேட் பண்ணிவிட்டு ஒரு என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறாங்களோ அந்த நீடை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா இந்த பிஜிடிஎம் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா பிஜிடிஎம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி ஒரு சில இன்ஸ்டியூட் மட்டும்தான் வந்து நடத்துகிறாங்க. இதனோட யூஸ் என்ன, அதாவது எம்பிஏ விட இதில் என்ன அப்படின்னா வந்து என்னென்னா இதில் குயிக்காக வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், ரிசர்ச் ஓரியன்டாக வந்து அதிகமாக இருக்குது. எம்பிஏ அப்படின்றது வந்து யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்ண சிலபஸ், எவ்ரி 2-3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்னென்னா அதனோட சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து அப்படி இருக்காது, லைவில் என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுக்கான சிலபஸ் அப்படின்றது வந்து இருக்குது. அதாவது கார்பரேட்டில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதில் இருக்கும். அதே மாதிரி வந்து இதுக்கு இந்த அதாவது பிஜிடிஎம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து
ஸ்டாண்டலோன் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா, இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்பிஏவுக்கு அட்டன் பண்ணக்கூடிய கேட் மேட் மாதிரியான எக்ஸாம்ஸை வந்து இதுக்கும் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து எம்பிஏ படிக்கலாமா அல்லது பிஜிடிஎம் ப்ரோக்ராம் படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க, அதாவது வந்து எனக்கு எது எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, நல்ல இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் பிஜிடிஎம் பண்ணுனீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, எம்பிஏவோட இதுக்கான வேல்யூ ஒரு ஸ்லைட்டாக வந்து ஹையராக இருக்குது அப்படின்ற பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாட்டியும் வந்து நிச்சயமாக இதுக்கான ஒரு எட்ஜ் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ யாருக்காவது வந்து அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் வந்து கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐஏஎம் மாதிரி போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, கேட் மாதிரி எக்ஸாம்ஸை வந்து எழுதிட்டு போங்க, அல்லது வந்து மேட் மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு மும்பை யூனிவர்சிட்டி அல்லது வந்து கிறிஸ்ட் காலேஜ் அந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் பிஜிடிஎம் ப்ரோக்ராம் இருந்தது அப்படின்னா வந்து அங்கே படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் வந்து என்னென்னா பிஜிடிஎம் ப்ரோக்ராம் அப்படின்றத பற்றி தெரியல அப்படின்னா வந்து என்னென்னா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஏன்னா பிஜிடிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அப்ராடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பிஏக்கு ஈக்குவலாக பிஜிடிஎம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பிஜிடிஎம் வந்து என்னென்னா அப்ராடில் அதுக்கான டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஎம் அப்படின்னா வந்து என்னென்னா கொஞ்சம் பெரிய புரிதல் இல்லாமல் இருக்கலாமே தவிர, வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸோ யுஎஸ்ஓ அந்த மாதிரி இப்போ கனடா அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா பிஜிடிஎம்முக்கான நீட் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து என்னென்னா என்னால் வந்து ஸ்கில்ஃபுல்லாக படிக்க முடியும், அதாவது ஒரு பிஜிடிஎம் ப்ரோக்ராம் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அந்த மாதிரி வந்து ப்ரிப்ரேஷன் ஓரியன்டாக நம்ம இன்டெப்த்தாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஜிடிஎம் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நார்மல் பர்சன்ஸ்னால கண்டிப்பாக பிஜிடிஎம் ப்ரோக்ராம் வந்து படிக்க முடியாது. ஏன்னா ரிசர்ச் ஓரியன்டாக டெக்னிக்கலாக வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து என்னென்னா இதுக்கான சிலபஸ் அப்படின்றதும் வந்து கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். அதாவது வந்து லோ ஃபீஸில் கண்டிப்பாக பிஜிடிஎம் ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னாலும் வந்து என்னென்னா அதுக்கான அவுட் புட் அப்படின்றது வந்து பெருசாக இருக்குது, உங்களுக்கான லேர்னிங் அப்படின்றது வந்து பெருசாக இருக்காது. ஸோ காஸ்ட் வைஸ் எம்பிஏவோட பிஜிடிஎம் ப்ரோக்ராம் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். பட் அது நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா எம்பிஏவோட அப்டேட்டட் வெர்ஷனை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி இருந்திருப்பீங்க பிஜிடிஎம் படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து எம்பிஏக்கும் பிஜிடிஎம்முக்குமான டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் வந்து என்னென்னா அப்டேட்டட் வெர்ஷனை இதில் லேர்ன் பண்ணி இருந்திருப்பீங்க. அதில் வந்து ரெண்டுலேயுமே, அதாவது எம்பிஏ அதே மாதிரி பிஜிடிஎம் ரெண்டுலேயுமே வந்து என்னென்னா கோர் சிலபஸை வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக இதில் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா கரண்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ வந்து அதையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதுதான் வந்து மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ பிஜிடிஎம் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து தாராளமாக படிங்க. அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நார்மலாக எம்பிஏவுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ அதே தான். ஸோ வேறு எதுவும் தகவல் இருந்தது அப்படின்னாலும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் வந்து இன்னொரு கோர்ஸை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.